Thanks, Krish. தமிழ் தென்றல் குழுவினருக்கு என்ன இந்த வாய்ப்பு தந்ததுக்கு என்னோட நன்றி. இது வந்து இது ஒரு மிக்சட் க்ரௌட், அதனால நான் வந்து கொஞ்சம் நான் எழுதி ரொம்ப ஆசையா இருந்தது நல்ல சென் தமிழ்லயே எழுதி வச்சு படிக்கணும்னு. ஆனா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் மற்றவங்க அந்த தமிழ் வார்த்தைகளின் அர்த்தம் முழுதுமாக புரியாத பலரும் இருப்பதால் நான் வந்து இது வந்து இலக்கண தமிழ், வழக்கு தமிழ், வாழ்க்கை தமிழ் இந்த மூணு தமிழும் கலந்துதான் நான் இதை பேச போறேன். சில 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 சொற்றொடர்கள், சில பதங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆங்கில ஆங்கிலத்துக்கு அது என்ன இணையான வார்த்தைகள் அதெல்லாமும் நான் சொல்ல போறேன். அதெல்லாம் ஏன்னா அப்ப நிறைய பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் சுலபமா புரியும். இந்த தமிழ் தமிழ் இசை தமிழ் இசை அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தினாலே அது அதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய கடல், பெரிய கடல். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன், தமிழ் இசை வேற, இசை தமிழ் வேற. இசை தமிழ்ன்ற இலக்கணம், இலக்கணம் சார்ந்து வருவது. தமிழ் இசைன்னு சொல்லும் போது நம்ம என்ன இதுல வந்து இதுல அர்த்தம் கொள்ளணும்னா, இசைக்கு இசைக்கு இந்த தமிழ் என்ற மொழி எவ்வாறு ஊற்றாக இருந்து எவ்வாறு பல கிளைகளை பரப்பி எந்த மாதிரி ஒரு தொண்டு செய்திருக்கிறது என்று. சோ அந்த the focus of this talk will be how Tamil has helped or how Tamil has been instrumental in fostering music, is the classical music of this region. ena ipo namba vandu tamil solumbodhe namba romba inda poshitha tamil, inda isai mudhalla poshitha tamil paakumbodhu அந்த நாடு தமிழ் நாடுன்னு சொல்லும் போது அது வெறும் இப்ப இருக்கிற தமிழகமா மாத்திரம் இருந்ததில்ல. அப்ப அந்த இந்த தமிழகம் அப்புறம் ஆந்திரத்தின் சில பகுதிகள், பெரும்பான்மையான கேரளா, அது சேர மன்னர்களின் ராஜ்யம், அப்புறம் இந்த கீழே கர்நாடகம், இது எல்லாமே தமிழகத்தை சேர்ந்ததா இருந்தது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழோட தொண்டு அந்த சமயத்துல இந்த எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. அந்த இங்கேருந்து இருந்த எல்லா இடத்திலிருந்தும் இருந்த நிறைய பெரியோர்கள் இதற்கு தொண்டு செய்துள்ளார்கள் இந்த இசையை வளர்க்க. ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மொழி சார்ந்த பெரியோர்கள், தமிழ் மொழி சார்ந்த இலக்கண இலக்கியங்கள், அப்புறம் பாடல்கள், இதெல்லாம் எப்படி தமிழ் இசை வளர பெரிதும் உதவி செய்தது என்பதை நாம் பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே மூன்று சங்கங்கள் இருந்தது. தமிழ் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மூன்று சங்கங்கள் இருந்தது. கடை சங்கத்தை பற்றி நிறைய குறிப்புகள், நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. தமிழ் படிச்சவங்க எல்லாருக்குமே அது வந்து புரியும். இந்த முதல் இரண்டாம் சங்கம் பத்தி குறிப்புகள், அதை ரெஃபரன்ஸ் பண்ணி மற்ற குறிப்புகள்லாம் மூன்றாம் சங்க இலக்கியங்களிலோ அதுக்கப்புறம் வந்த நிறைய நூல்களிலோ இருக்கின்றன. பட் அதுதான் அப்ப இருந்த அந்த முதல் ரெண்டு சங்கங்களோட இருந்த பல பல நூல்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா சில சில நூல்களோட ரொம்ப விலாவாரியான நிறைய குறிப்புகள் மற்ற நூல்களில் இருக்கின்றன. அது அது அதுவும் இசை சம்பந்தப்பட்ட நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. அத இப்ப சங்க காலத்து நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டேன். இது இது போறதுக்கு முன்னாடி நம்ம இது ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஏன்னா ஒரு கொஞ்சம் சுலபமா இருக்கும் புரியறதுக்கு. எப்படின்னா, பாடுதுறை இசையியல், இந்த இசை தமிழ் இசை எடுத்துட்டா அதுக்கு அதுக்கு வர கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு
பாடுதுறை என்ன பிராக்டிக்கல் சிங்கிங் பர்ஃபார்மிங். அப்புறம் இசையியல், இசையியல்னா த கிராமர், த கிராமர் பிஹைண்ட் ரைட். ஸோ இது இந்த ரெண்டும், இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நூல்கள், எண்ணற்ற பெரியோர்கள் இதுக்கு வந்து தொண்டு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இயல் எடுத்துக்கலாம், இசையியல். இதுல நிறைய நூல்கள், இப்ப சங்க நூல்களான பெரும்பாநாற்றுப்படை, சிறும்பாநாற்றுப்படை, பத்துப்பாட்டு, கல்லாடல், பரிபாடல், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நிறைய மியூசிக்கை பத்தி, இசை, தமிழ் இசை, அது என்ன என்ன ராகம், என்ன ராகத்துல இருக்கணும், இப்படி எல்லாம் குறிப்புகள் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கின்றன. இப்ப பரிபாடல் எடுத்துட்டீங்கன்னா, பரிபாடல் 70 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. அது 70 பாடல்கள் இருக்கின்றன, அதுல 30 நம்ம தான் கிடைச்சிருக்கு. அந்த 30 அது திருமால் பற்றி, முருகன் பற்றி, அப்புறம் மற்ற இந்த ஜெனரல் டாபிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த 30 என்ன ராகம், ராகம்னா பண், அது என்ன பண் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு என்ன இப்ப இருக்கிறது, அது என்ன பண்ணுன்னு தெரியும், ஆனா அது என்ன டியூன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த இசை வடிவம் இப்படிதான் இருக்குமா, அது எப்படி பாடணும், மேலே எடுத்து பாடணுமா, கீழே எடுத்து, அது அதெல்லாம் வந்து அவ்வளவா தெரியாது. ஸோ இதுல இருக்கிறது. ஆனா அப்ப இந்த முறை இருந்திருக்குன்னு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அந்த இந்த பாடும் முறை இருந்திருக்கிறது, இந்த பாட்டிற்கு இப்படி ராகம் என்று ஒன்று இருந்திருக்கிறது, தாளம் என்று ஒன்று இருந்திருக்கிறது அப்படின்னு தெரியும். இத வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் தெள்ள தெளிவா இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு, இதுக்கு இலக்கணம் போட்டு, இதுக்கு முறைகள் போட்டு, வழிகள் போட்டு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இசையை பற்றியே ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சது. முதல்ல வந்து சிலப்பதிகாரம், தொல்காப்பியத்துல இருக்க, தொல்காப்பியத்துல இலக்கண நியதிகள், விட் மீன்ஸ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், கிராமர் ரிலேட்டட் டு மியூசிக் ஆர் தேர், பட் டீடைல்டு எக்ஸ்போசிஷன் ஆஃப் மியூசிக், ஹவு மியூசிக் ஷுட் பி, ஹவு மியூசிக் ஷுட் பி பெர்ஃபார்ம்ட், ஹவு மியூசிக் ஷுட் பி கிளாசிஃபைடு, பர்ஃபார்மிங் மியூசிக், மியூசிக் கிராமர், இந்த அளவுக்கு பண்ணது சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகார ஆய்வுகள், சிலப்பதிகாரம் ரிசர்ச், நான் கொஞ்சம் இப்படி இங்கிலீஷ் தமிழுமா பேசினா எனக்கு மேஜர் சுந்தரராஜன் ஞாபகம் தான் வருது. ஸோ அது கொஞ்சம் ஒருத்துக்கோங்க எல்லாரும். ஸோ சிலப்பதிகாரம் ஆய்வுகள் அதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு, சிலப்பதிகார இசை ஆய்வு வந்து டாக்டர் எஸ் ராமதாஸ் அவர் பண்ணிருக்காரு. அவர் ஒரு பெரிய இதுவே ரிசர்ச் பேப்பரே எழுதியிருக்கார். கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்கம்மா. சோ அந்த அந்த சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த ராகம்னா என்ன, தாளம்னா என்ன, ஆலாபனைனா எப்படி பண்ணணும், எத்தனை விதமான ராகங்கள், காலத்திற்கேற்ற ராகங்கள், ஒரு நாளின் வெவ்வேறு சாமத்திற்கேற்ற பொழுதுக்கேற்ற சாமத்திற்கேற்ற ராகங்கள், ஒவ்வொரு எமோஷனுக்கு சந்தோஷமா பாடுறதுக்கு, இப்படிலாம் இந்த அளவு விவரங்களோடு இருக்கு சிலப்பதிகாரத்துல. சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், ஸ்வரங்கள், நம்ம சங்கீதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்கள், அதுல 7 இசை அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு. இந்த அவங்க ஸ்வரங்கள் என்ன ரொம்ப அழகான ஒரு டேர்ம்ல கூப்பிடுறா பாருங்க, நரம்பா அது பேரு, நரம்புகள் என்ன 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 ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அதாவது நம்ம அந்த இசை நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நம்ம என் நரம்புகள் எல்லாம் அப்படியே அந்த இசையை கேட்டு அப்படியே ஆடின அப்படின்னு, நரம்புகளே வந்து அவங்க வந்து அதுதான் அந்த ஸ்வரங்களுக்கு பேரா வச்சிருக்காங்க. வேற ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் வேற வேற பேர், ஆனா அந்த கலெக்ஷனுக்கு பேர் நரம்புகள். அதுல இணை நரம்புகள், அதாவது இது சான்ஸ்கிரிட் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்,
பிரகிருதி ஸ்வரங்கள் சொல்லுவாங்க சா பா, அது சேஞ்ச், அதுதான் ரெஃபரன்ஸ். அது சாவை பிடிச்சுட்டோம்னா சாவும் பாவும் மாறாது, மற்ற ஸ்வரங்கள் எல்லாம் மாறும், அதெல்லாம் பிழை ஸ்வரங்கள். அப்புறம் இந்த ஸ்வரங்கள்லாம் சேர்ந்து வர விஷயம் இல்ல, அதே மாதிரி பாடல் கற்றவங்களுக்கு தெரியும் இந்த தாய் ராகங்கள்னு 72 ராகங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா தமிழ்ல பாலை அப்படின்னு அப்பயே இது வந்து இது இன்னொரு பிரான்ச்சுக்கு போகலாம். அதாவது 2000 சுமார் சொல்றேன், சுமார் 2000 ஆண்டுகள் முன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப கடைசி 25-30 வருஷமா 12 அகழ்வாராய்ச்சிகள், அப்புறம் இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ், இந்த பழைய இந்த இதுல எல்லாம் பல நூல்களில் இருக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் வச்சு பண்ற ஆஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து இந்த தமிழ் நாட்டின் இல்ல இந்த தமிழ் கலாச்சாரத்தின் வயது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஏறிண்டே போறது, அதுக்கு மேல. அதனால சிலப்பதிகாரம் வந்து சொல்லியிருக்காங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னு. அதே மாதிரி இந்த பல குறிப்பு இருக்கிற சங்க பாடல்கள் அதுக்கும் இன்னொரு 1000 ஆண்டுகள் முன்னோ 1500 ஆண்டுகளுக்கு முன்னோ இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளோ தெள்ள தெளிவா இவ்வளோ டீட்டெயில்டா ஒரு விஷயம் அந்த சமயத்திலேயே எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஒரு பல 100 வருஷங்களாவது, அதாவது ஒரு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா சொல்லணும்னா பல 100 வருஷங்களாவது இருந்திருக்கணும். ஸோ சிலப்பதிகாரத்துல நீங்க அந்த இசை பயின்றவர்கள் பயிலாதவர்கள் யாரா இருந்தாலும் அதுல போய் உள்ள போய் புகுந்து இந்த இசை சம்பந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அபாரமா கொட்டிக்கணும். அது எல்லாம் அது சொல்றதுதான் சிலப்பதிகாரம்னே ஒரு தனி இசை, சிலப்பதிகாரத்தில் இசை அப்படின்னு ஒரு தனி செஷனே பண்ணணும். அதாவது தான் சொன்ன மாதிரி ராகம் தாளத்துக்கு பேர் பாணி, அதுல தாளம்னா பாணி, ராகம்னா பண், ரொம்ப அழகு பாருங்க பண் பாணி. அது சில பேர் சொல்லுவாங்க பண்ணுவது சொல்லுவோம் இல்ல, பண்ணுவது ஏதோ பண்றோம், ஏதோ பண்ணுவது அதுல இருந்து வந்ததான் இந்த பண் அப்படின்னு. பாணி அது எப்படி பண்றோம் அது தாளம். சோ ராகம் தாளம், அப்புறம் ஆலாபனம் வந்து ஆலத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்திருக்கு. ஸ்தாயி நம்ம சொல்றோம் ச ப ச ப ச ப ச பா, இது பேர் மண்டலம்னு பேரு, மண்டிலம்னு பேரு. இதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்காங்க இது எப்படி பாடணும், இது எப்படி வந்து இந்த ஸ்வரங்களை எப்படி பிடிக்கணும், இந்த ஸ்வரங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எப்படிலாம் இருக்கணும். அதே அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்வரங்களுக்குள்ள இன்னும் இருக்கிற மற்ற ஸ்வரங்கள். சோ இப்ப ச நம்ம எல்லாருக்கும் தெரியும் ச ரி க ம ச ரி, நான் என்னோட ஸ்ருதியிலேயே பாடுறேன் சரி க ம ப த நி ச சா நி த ப. இப்ப சரி ரி என்றும் சொல்றோம், அந்த ரீக்கு சரி 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 இந்த மாதிரி சொரங்கள். இது வந்து மூணு வகையா இருக்குன்ற விஷயம் அப்பயே இந்த சிலப்பதிகாரத்துல அதுக்கு குறிப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி நான் சொன்னேன் இப்ப இருக்கிற அந்த ரொம்ப பிரக்தியா கிளாசிக்கலா பாடுற ராகங்கள் எல்லாத்துக்கும் அப்ப பாலை இருந்திருக்கு. ஹரிகாம்போஜி, நடபைரவி, சுத்த தோடி, சங்கராபரணம், கரஹரப்பிரியா, தோடி, கல்யாணி, இந்த ஏழும் அப்ப அது என்னன்னா அப்ப தமிழ் இந்த தமிழ் தமிழ் நிலம் நில வகையாக ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டது. நில ஐந்து, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இது மாதிரி அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு ராகம் உண்டு. அந்த ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஏற்று ஒவ்வொரு ராகம் உண்டு. ஒவ்வொரு இமோஷன் அதுக்கும் ஒரு ராகம் உண்டு. ஒவ்வொரு வேலைக்கும் வேற வேற ராகம். ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து அதை ஆய்வு செஞ்சு அதை யோசிச்சு அதை போட்டிருக்காங்க. ஒரு தியரின்னு இதை எடுக்க முடியல, அதாவது வெறும் இது இயல். ஏன்னா இயல்னு அப்படி தனியா இல்லையா, ஏதோ வழக்கத்துல இருக்க
ப்ராக்டிக்கலா நம்ம பண்ற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துதான் அதுக்குன்னு ஒரு கிராமர் இல்ல இலக்கணம் கொடுக்கறாங்க. சோ அப்ப கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப வழக்கத்திலயும் இருந்திருக்கணும். அதாவது தே ஷுட் ஹவ் பீன் பிராக்டிஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இல்லாட்டியா இவ்வளவு டீடைல்டா வந்து ஒரு விஷயம் எவ்வளவுதான் யோசிச்சு தியோரிட்டிக்கலா இவ்வளவு எழுத முடியாது. ஆனா இதுக்கு என்ன ஆதாரம்? சரி இது இப்படிதான் இருந்தது, இது பாடினாங்க பாடியிருக்காங்க, அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரே ரெண்டு விஷயங்கள், ஒண்ணு இல்ல ரெண்டு விஷயங்கள். அப்புறம் இந்த பக்தி, பக்தி இசை தோன்றிய போது, பக்தி இசை வாட் யூ கால்ட் அஸ் பக்தி மூமெண்ட், பக்தி இசை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அது தோன்றிய போது இந்த தேவாரம், தேவாரமும் அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம், இந்த ஆழ்வார்களும் சைவ நாயன்மார்களும் இந்த இயற்றிய பெரும் அதெல்லாம் என்ன சொல்றது, அது வந்து அந்த தமிழ், அந்த தமிழ் அந்த அது எப்படி அந்த போட்டிருக்காங்க, அது எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க, அது இசையா? ஆனா இது ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் இசைக்காக எழுதப்பட்டதல்ல, இசையாய் பாடப்பட்டது, பட் இசைக்காக எழுதப்பட்டதுன்றது வேற. அதை நம்ம ரொம்ப கிளியரா வச்சுக்கணும். இப்ப இசையிலேயே, இசையிலேயே இப்ப நம்ம கேட்கிற பாடல், பாடல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்தது பேரு பிரபந்தம்னு பேரு. பிரபந்தம்னா இந்த 4 லைன் 8 லைன் இப்படிதான் இருக்கும். இப்ப வந்து இப்ப நம்ம பாடுறோம் கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, இந்த 4 சேர்ந்து மறுப்பொசிந்த மாதவந்தன் வாச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன். இது அப்படி கண்டினியூஸ் சாண்டிங், கொஞ்சம் மியூசிக் இருக்கு கொஞ்சம் சாண்டிங். இது வந்து எங்க நீங்க கொஞ்சம் இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதாவது இதெல்லாம் அகைன் செவி வழியாக வந்தது, வாய் வழியாக செவி வழியாக, செவி வழியாக வந்தது எங்க பார்க்கலாம்னா அரையர் சேவைன்னு ஸ்ரீரங்கத்துல நடக்கும். அதே மாதிரி சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா ஓதுவார்கள், இந்த ஓதுவார்கள் பண்ண பெரிய பெரிய பணி இது, அது இந்த செவி வழியா கேட்டு 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 அத வாணனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ், இவ்வளவுதான் ஏனனை இகழ் புறமைதனை, இப்படி பாடினாங்களா தெரியாது. இந்த சாண்ட், சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து, அது ஒரே, அது ஒரே ஒரு ஒரு சந்தம், ஒரு இசை, அது என்ன சொல்லுவாங்க டியூனுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, எனக்கு தமிழ்ல ஒரே அந்த ஒரு டியூன், ஒன்னு ரெண்டு டியூனை வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்றது. ஆனா இதெல்லாம் அப்புறம் இசை, இப்ப கர்நாடக இசையில மேடை கச்சேரிகள்ல இப்ப இதெல்லாம் இசை வடிவம், இதுக்கெல்லாம் ஒரு இப்ப இருக்கிற இசை வடிவம் கொடுத்துருக்காங்க, அது நெக்ஸ்ட் விஷயம். ஆனா இந்த தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் தான் முதன் முதல்ல, முதன் முதலில் இசை வடிவங்களால் நமக்கு தெரிந்த, நம்ம நம்மளால ரிலேட் பண்ண முடியற இசை வடிவங்களா இருந்தன. சிலப்பதிகாரத்துல இருந்தது. இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துட்டோம்னா சிலப்பதிகாரத்துல இருந்தது. இப்ப சிலப்பதிகாரம், இப்ப ஞாயிறு ஞாயிறு போடலாம், அது நாட்டப்படை அப்படின்னு அந்த அந்த பண்ண, விச் இஸ் ஈக்குவலன் டு கம்பீர நாட்டை. திங்களை போற்றுதும், நான் இது நாட்டையில தான் பாடுறேன், திங்களை போற்றுதும் கோகு வளர்த்தார் செல்லி குளிர்வெள் குடை போன்று அகல் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடல் திகிரி போல் பொன் கோட்டு மேருவளம் பிரிதலான் மாமழை போற்றுதும், மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான்
அப்படின்னு போகும் அது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம விருத்தம்னு சொல்லுவாங்க, அதாவது தாளம் இல்லாம, தாளம் இல்லாம ஒரு சந்தம் ஒரு வச்சுட்டு பாடுறதுக்கு, சந்தம் கூட இல்லாது தாளம் இல்லாம திராகமா பாடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஏற்றதா இருக்கும். ஆனா இதெல்லாம் கூட இப்ப தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்லாம ஒரு சந்தம் இருந்தாலும் அது இப்ப இருக்கிற பாடல் ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ஃபுல்லா ஃபிட்டா இருந்தது ரொம்ப கஷ்டம். அது பிரபந்தமா பாடலாம் அது, ஆனா அதையும் மீறி நிறைய பெரியோர்கள் அதெல்லாம் எடுத்து அது எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பாடல்களாக வடிவமைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம அது இந்த பக்தி இலக்கியத்துல நம்ம இன்னொன்னு தமிழிசைக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு சொன்னா திருப்புகழ். திருப்புகழ் என்னன்னா ஒண்ணு அந்த வார்த்தைகள் இந்த தமிழ் அது வந்து அபாரமான தமிழ். முக்தி தரு பக்தி திருநகை அத்தி கிரை ஜத்தி சரவண முத்து கொருவித்து குருபர என போது முக்கட்படமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவருள் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடி பேண பத்து தலதக்க கனைகோடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்டப்படல் வட்ட திகிரியில் இரவாக பச்சை புயல் பாருங்க அதாவது தாள வகைகள் அப்பே சங்க காலத்திலேயே இருந்திருக்கு, சங்க நூல்கள் இருந்திருக்கு. நான் சில நூல்கள் பேர் படிக்கிறேன், சிலது நீங்க கேட்டிருப்பீங்க, சிலது ரொம்ப அபூர்வமான நூல்கள். இந்த தாளத்தை பத்தி வந்தது இத வந்த வந்து நிறைய அது விஷயங்கள் பத்தி பேசின முதல் நூல் பஞ்சமரபு. நம்மளுக்கு அதான் நமக்கு இருக்கிற நூல், அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது, அவைலபிளா இருக்கிற நூல் பஞ்சமரபுன்னு பேரு. அப்புறம் தாளத்தை பற்றி மற்ற நூல்கள் இருந்தன, தாள ஏரி, தாள வகையொட்டு, சச்சபுத வெண்பா, தாள சமுத்திரம், தாள கனி வெண்பா, ஆதிபரதம், இப்படிலாம் நிறைய நிறைய நூல்கள் இருந்து. நீங்க அந்த இது போ நம்ம போய் பார்த்தோம்னா ஐயோ நம்மளுக்கு எதுவுமே இதெல்லாம் தெரியலையே இவ்வளோ இருந்திருக்கா. இந்த ஆராய்ச்சி பண்ண பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்கிற விஷயங்கள் இவ்வளோ இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா. சோ இது வந்து ரொம்ப அதனாலதான் இந்த திருப்புகழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பாடுறவங்க எல்லாரும் இல்லையா, இப்ப சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் கூட முதல்ல வந்து இந்த இது ஆரம்பிக்கும் போதே, இப்ப வரிசைகள்லாம் ஆரம்பிக்கும் போதே சில திருப்புகளை சேர்ந்து சொல்லி தரணும். உபயோகங்கள் இருக்குன்ன இப்ப நான் சொல்லுவேன், ரொம்ப தமிழ் தெரிஞ்சே ஆகணும், தமிழ் அதுவும் தமிழ் இல்லங்களில் தமிழ் தெரிந்தே ஆகணும், அது ஒரு அது அடிப்படை தமிழ், பேசிக் தமிழ், அது தெரிஞ்சா கொஞ்சம் அந்த சாரி தமிழ் இந்த ஓகேவா இப்போ நான் பேசலாமா? சோ இந்த தமிழ் அதுதான் சொல்றேன், இந்த திருப்புகளோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்க, என்ன அந்த முக்தை தர் எப்படி தித்தித்தி முத்து கொருவித்து குருபர எனவோது முக்கட்படமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடி பேன தக்க கலை தக்க கற்றை ஒடுபற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரபத்தை கடவிய பச்சை புயன் வச்சு தருபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாள தித்தித்தைய தகதிமி தத்தத்த தகதிமி தகதிமி தத்
அப்படின்னு ஒரு சந்தம். சந்தம் அதுல இருந்து தாளம், சந்தம் ரிதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் ஃப்ரம் தாளம். ஸோ இந்த சந்தம், இந்த சந்தம் எல்லாம் எப்படி, அதே மாதிரி விக விதவிதமான சந்தங்கள் பேசற்கரியானே பிறை மாதர் யாரோடும் கூடியிருதே பேரவரவாய்மை பேசற். இப்படி அது பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது மாதிரி எல்லாம் இருக்கு, தாளம் இருக்கு. பட் இதெல்லாம் காமனா யூஸ் பண்றது அதுல நிறைய. 1, 2, 3, 4, 1, 2, 1, 2, 3 இப்படிலாம் நம்ம, அதாவது இதெல்லாம் 108 தாள வகைகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இதை நம்ம அப்புறம் சொல்றோம், இந்த ஆதி தாளம் ரூபக தாளம் இதெல்லாம் வந்த அப்புறம் இப்ப ஒரு ஈஸியா யூஸ் பண்றதுக்கு வந்த விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இந்த மாதிரி 108 தாள வகைகள். அதுவும் இந்த தேவாரத்துல, தேவாரத்துல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த பண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இந்த பண்ணல பாடணும்னு. அப்ப வந்து இருந்த ஒரு ரொம்ப ரொம்ப பரவலா இருந்த பண் வந்து கௌசிகம், இப்ப பைரவின்னு சொல்றோம். நிறைய இருந்திருக்கு அப்ப பைர, அந்த கீரவாணி, பைரவி, தோடி, சுத்த தோடி அப்படின்வாங்க அது, அது அந்த ஹரிகாம், ஹரிகாம்போஜி ரொம்ப ரொம்ப நிறைய பண்கள்ல இருந்த ராகம். இப்ப இது இப்ப இப்ப நம்ம இத அந்த சாண்ட்னு சொல்ற அந்த ஓதுவது எப்படி, அது ஓது, அது ஓதும் முறை. ஆனா அது அப்புறம் அது வரும்போது பாரு எவ்வளவு அழகா. இப்ப இப்ப வந்து கற்பூரம் ஏறுமோ கமல புனருமோ, கற்பூரமோ கமல புனருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, கற்பூரமோ மறுபோசித்த மாதவத வாய்ச்சுவையும் நேற்றமோ, விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே, கற்பூர நாருமோ அப்படின்னு. அதை இந்த ஓததே எப்படி பாடுவதுன்னு ஆக்கி நிறைய பெரியார்கள் இசை வல்லுநர்கள். அதே மாதிரி வாணனை மதிசூடிய மைந்தனை சேந்தனை திருவண்ணமலையனை, வாணனை மதிசூடிய மைந்தனை சேந்தனை திருவண்ணமலையனை, வாணனை ஏனனை இகழ்ந்தார் புறமுறைதனை, இகழ்ந்தார் புறமுறைத ஆனனை அடிய மறந்துவனோ, ஆனனை அடிய மறந்துவனோ, வாணனை மதிசூடிய மைதனை அப்படின்னு திருவண்ணாமலை மேல அருணாச்சலேஸ்வரர் மேல பாடினார் தேவாரம். எவ்வளவு எவ்வளவு அழகு பாருங்க, தமிழ் தமிழ், இந்த தமிழை நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தி இசை, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது இந்த இந்த தேவாரம் நாலார திவ்ய பிரபந்தம்லாம் நான் நிறைய நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் இசை வல்லுநர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா சில பாடல்களுக்கு அந்த அது பாடல்களா அமையும், ஏன்னா அது பாடல்களுக்கு பாடல்களுக்காக இயற்றப்பட்டதில்லை. இப்ப வந்து தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர், கோபாலகிருஷ்ண பாரதி, பாபநாசம் சிவன், மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி, இந்த மாதிரி நிறைய பெரியசாமி தூரன் இவங்கெல்லாம் அது அதை வந்து பாடலுக்கோசரம் இட்டுறாங்க. இது வந்து இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள், பரவசப்பட்டு ஆண்டவன் மேல் பாடப்பட்ட பாடல்கள். அது உட்காண்ட வந்து அது வந்து நான் இது இப்படி பண்ணணும், அதுக்கு இந்த சங்கதி அப்படி பண்ண பாடல் இல்லை. அதனால அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அதனாலதான் இந்த இசை இசை வடிவங்கள் வரும்போது அத பிரபந்தம் அப்படின்னு ஒரு இசை வடிவுல கொடுத்துருக்காங்க. அதாவது கர்நாடக இசை, கர்நாடக இசை
அது எப்படி இருந்தா சொல்லிக்கலாம். இன்னும் அதை வந்து எல்லாரும் அது கர்நாடக இசையா, கர்நாடக இசையா, கர்நாடகம்னா தெரியும்ல எல்லாருக்கும், பழைய பழைய விஷயங்களை கர்நாடகம் சொல்லுவோம், அந்த ட்ரெடிஷன் ஆர். ஸோ அது கர்நாடக இசையா, கர்நாட்டிக் இசையா, கர்நாடக இசையா, அது இன்னும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது எனிவே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை என்னன்னு. ஸோ இது இந்த மாதிரி நூல்கள், இந்த பக்தி பக்தி இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் தான் இந்த இசைக்கு முதல் வடிவம் கொடுத்த நூல்கள். இதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பெரிய அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஸோ தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், ஆனா அவர் வந்து அப்புறம் வந்தார், அவர் வந்து 19 நூற்றாண்டுல வந்தார். ஆனா ரொம்ப அழகான தமிழ் பாடல்கள், வள்ளலூர் வள்ளலார் வள்ளல் பெருமான், திருவருட்பான்னு ஒரு ரொம்ப அழகான இலக்கியத்தை கொடுத்துருக்காரு. அது வந்து அதுல இசைப்பாடல் 106 இசைப்பாடல்கள் இயற்றிருக்கா, அதெல்லாம் வந்து இசையமைச்சு அதெல்லாம் வடிவம் கொடுத்து அதெல்லாம் இப்ப நிறைய பேர் பாடிட்டு வராங்க. அது யாரெல்லாம் பாடினாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, அது வந்து அந்த பாடு துறையில வரலாம். ஸோ இது வந்து இந்த இயல், இந்த இயல்ல முடிக்கும் முன்னாடி இன்னொரு 2-3 பேரோட கான்ட்ரிபியூஷன் சொல்லணும். இங்க வந்து நான் இயல்னு சொல்லும் போது ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் கிராமர், நாட் காம்போசிஷன்ஸ் பர்சே. ஓகே, இந்த நான் ஏன் இதை பத்தி பேசினேன்னா, தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தம் ஏன்னா அது அந்த கால போக்குல வந்தது. அதுல வந்து அந்த திருப்புகள் பேச வேண்டியிருந்தது என்ன சந்தத்துக்கோசரம். ஆனா கான்ட்ரிபியூஷன் டு த கிராமர், த ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் இன்னும் 3 பேர் இருந்தாங்க. அப்ப ஒண்ணு வந்து இந்த இசை கருவிகள் எல்லாம் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் தொகுத்து சுவாமி விபுலானந்தான்னு ஒருத்தர், ரொம்ப அது எக்ஸாஸ்ட் ரொம்ப டீடைல்டு புக் அது, அவர் ஒன்று எழுதியிருக்கார். இன்னொருத்தர் அவர் தமிழ் மாத்திரம் இல்லை, இசைக்கே ஒரு பெரிய தொகுப்பு பண்ணி அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருந்தொண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், இசை ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் வெஸ்ட்ல எல்லாம் பண்ற மாதிரி நம்ம இந்த டாக்குமெண்டேஷன், வி லேக் டாக்குமெண்டேஷன். வென் வி சே டாக்குமெண்டேஷன், அந்த புக் அவைலபிளா இருக்கு அப்படி இல்லை, அதை பத்தி ஆய்வுகள், அதை பத்தி விளக்கங்கள் இப்படி இருந்த, இது வந்து நம்ம ஒரு லாஸ்ட் 100 150 வருஷத்துல அது ஜாஸ்தியா இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் 1000 பேக் அண்ட் ஆல், ஆர் இவன் 1000 விட்டுருங்க, 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட இந்த டாக்குமெண்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த முழுதும் இசை, தமிழ் இசை, கர்நாடக இசைன்னு அதுக்குள்ள தமிழையும் இசையும் இன்க்ளூட் பண்ணி அது எல்லாத்தையும் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து, பல்வேறு நூல்களிலிருந்து, பல்வேறு மக்களிடம் சென்று பேசி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் ஒரு பெரிய, அது பேரே ரொம்ப அழகா இருக்கும், அந்த கருணாமிருத சாகரம் அப்படின்னு ஒரு 2 பெரிய வால்யூம் பண்ணார் தஞ்சாவூர் அப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நிறைய ரொம்ப டிஸ்பரேட்டா நிறைய அங்கங்க இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்துல, அதுக்கு கான்டெக்ஸ்டோட சும்மா ஏதோ தொகுத்து அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அப்படிலாம் பண்ணல, அவர் அதை நன்னா அதை கனெக்ட் பண்ணி இது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி வரணும், இப்படி வரணும், அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு எல்லாம் பண்ணி அறிஞர்களோட பேசி ஸோ தொகுத்து வழங்கியிருக்கார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ இது இயல். இதை தவிர நிறைய இருக்கு, நிறைய நான் பார்த்தேன்னா இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் எப்போ டைம் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து அட்லீஸ்ட் அதோட ஒரு சின்ன பார்வையாவது அதெல்லாம் பார்க்கணும். இயல் துறை, இப்ப நம்ம வந்து இசை இயல் பார்த்தோம், இப்ப பாடுதுறை பிராக்டிக்கல், இதுல வந்து எப்படி தமிழ் இசை வளர்ந்து வந்தது, இதை வளர்த்து விட்டவர்கள் யார், அது பார்க்கலாம். பாடுதுறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், இந்த 3 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி
இந்த தாள தாள வகைகள். அதனால அந்த சமயத்துல பண்கள் இருந்தனன்றது பத்தி எதுவும் ஒரு டவுட்டே இல்லை. ஏன்னா அந்த தேவார அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸே பார்த்தா தேவாரம் எல்லாமே பண்ணோட தாளத்தோட கொடுத்துருக்கு, சந்தத்தோட கொடுத்துருக்கு. அதே மாதிரி இசை தெரிந்தவர்களுக்குலாம் தெரியும் சாப்பு தாளம்னு ஒன்று இருக்கு. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 தக்கிட தக்க திம்மி 7 பீட்ஸ் மிஸ்ரம் மிஸ்ர சாப்புன்னு பேரு. 1 2 1 2 3 1 2 1 2 3 5 கண்ட சாப்புன்னு பேரு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தேவார இந்த மூவர் எஸ்பெஷலி தேவார மூவர் இவங்க தான் கொடுத்துருக்காங்கன்றது ஆய்வுகள் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றது. இந்த கான்ட்ரிபியூட் வந்து இதெல்லாம் கர்நாடக மியூசிக் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் கிராமர் எல்லாம் போட்டாங்க பாத்தீங்க, இந்த 17th செஞ்சுரி அந்த மாதிரி அந்த சமயத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல்ல இருந்த இசை. பட் அதை பத்திலாம் நம்மளுக்கு ஒன்னும் அந்த இப்ப அப்படி இசை இருந்தது அதை இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அது எப்படி இருந்திருக்கும், அது இப்படிதான் இருந்திருக்குமா, அதெல்லாம் தெரியாது. பட் அந்த பாடல்கள் நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. சில பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிறைய இந்த பாடல் சொல்றத விட போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கவிதைகள். இந்த கவிதைகள்ல நான் பார்த்த நிறைய வந்து இதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாடுறதுக்கு. நம்ம விருத்தம் சொல்ற அதாவது ஒரு பாட்டுக்கு முன்னாடி நான் ஸ்லேடை கவிதைகள் எல்லாம் கூட இருந்திருக்கு, ரொம்ப அழகா இருந்தது. காளமேக புலவர்னு ரொம்ப ஃபேமஸ் ஒருத்தர், அவர் எழுதியிருக்கார். அதை நான் பாடுறேன். அது என்னன்னா, முக்காலு கேகாமல் முன் அறையில் வீழாமல் அக்கா வரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒருமாவின் கீழ் அறை இன்றோது. சோ இந்த அறை முக்கால், ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, தீஸ் ஆர் ஆல் மெஷர்மெண்ட்ஸ். சோ ஹி இஸ் யூசிங் டிக்ரீசிங் மெஷர்மெண்ட்ஸ் டு டெல் சம்திங் பிலாசபிக்கல். முக்காலு கேகாமல் முனறையில் வீழாமோ, முக்காலு கேகாமல் முனறையில் வீழாமோ அக்கவரை கால் கண்டு அஞ்ச முன் விக்கியிருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒருமாவின் கீழறை இன்றோது. பேசிக்கலி ஃபிலாசபிக்கல் சாங் இஸ் சேயிங் பிஃபோர் யூ கெட் தேர்ட் லெக், விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அ ஸ்டிக் பிஃபோர் யூ ஃபால் இன் தியர் ஐதர் யூ ஃபால் இன் த ஃப்ரண்ட் ரூம் ஆர் இட் கேன் ஆல்சோ மீன் பிஃபோர் யுவர் ஹேர் ஸ்டார்ட்ஸ் கிரேயிங், before you start fearing about these things, before the final sound comes, before doing all that, please go and pray to him. So and or alagana inda mari tamil idu vandu inda tamil isai movement vanda poru nariya per idella eduthu vandu inda paadalgal aakala but inda mari viruthama aakinaanga adu vara adukku varala namba. இந்த தமிழ் இசை, இந்த இசை வடிவம், நம்ம இப்ப பாக்குற இசை வடிவம், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாங்ஸ், இதுக்கு வந்து முதல்ல வடிவம் கொடுத்தது தமிழ் மூவர்னு சொல்றேன். அந்த தேவார மூவர், சைவ மூவர், நாயன்மார் மூவர், அவ வேற, தமிழ் மூவர். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப ஞாபகம் வந்தது, சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னோம். இந்த சிலப்பதிகாரத்தை வந்து அந்த வெளியில கொண்டு வந்தது வந்து தமிழ் தாத்தா பூவே சாமிநாத ஐயர், ஒரு இன்ஃபர்மேஷன் அது. அப்புறம் இந்த தமிழ் இசை தமிழ் பாடல்களுக்கு வடிவம் முதல்ல கொடுத்தது மூணு பேர் தமிழ் மூவர்னு சொல்லுவாங்க, முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். இந்த மூணு பேரும் தான். அருணாச்சல கவிராயர் கம்பராமாயணம் படிச்சுட்டு
அதை வந்து அப்படியே புலாங்கிதம் அடைந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த கம்பராமாயணத்தை எழுதணும்னு எழுதின விஷயம் ராம நாடகம். முத்துத்தாண்டவர் அப்பயே நிறைய முத்துத்தாண்டவர் வந்து நிறைய பதங்கள் வர்ணங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி மாறுமுத்தையா பிள்ளையும் அவங்கள அப்ப நிறைய இறைவனை பாடி பதங்கள் இறைவனை வந்து நீ என்னோட யாரோ எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க நீ, ஸோ நீ வந்து நான் வந்து உன்னை நீ சொல்றதை கேட்கணும் ஏன் இப்படி பண்றது இல்லை, இந்த மாதிரி அவரோட பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த மாதிரி இவங்க எல்லாம் எப்ப இருந்தாங்கன்னா 16th to 18th century அந்த சமயத்துல எல்லாருக்கும் தெரியும். முத்துத்தாண்டவர் கேட்டிருப்பீங்க நிறைய. ஆனா இது எல்லாமே இப்ப இப்ப இந்த சமீப காலங்கள்ல தான் கொஞ்சம் நிறைய வெள்ள வருது. நடுவுல இந்த ஒரு பாசிபிளி 50s to 80s 90s அவ்வளவு இல்ல ஒரு, ஆனா இல்லைன்னா பாப்புலர் இப்ப எல்லாரும் கேட்கற அளவுக்கு வரல அப்படி சொல்லலாம். ஆனா நான் வந்து நிறைய செவன்டிஸ் எயிட்டிஸ் மியூசிஷியன்ஸ் 60s 70s 80s மியூசிஷியன்ஸ் அவங்களோட கச்சேரி எல்லாம் கேட்டிருக்கேன். அதுல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் எடுத்து. அத நம்ம என்ன சொல்றது, அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் வெளியில வரல, அது எல்லாரும் கேட்கற அளவுக்கு வரல. இப்ப முத்துத்தாண்டவர் ரொம்ப ஃபேமஸ், அரு மருந்தோரு தனி மருந்தது அம்பலத்தே கண்டேன், திருமருந்தோரு பாகமருந்து தில்லை அம்பலத்தாடு மருந்து அப்படின்னு ஒரு பாட்டு. அருணாச்சல கவிராயர் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பாடல்கள் ரொம்ப அத ரொம்ப பிரபலமா இருந்தது. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அந்த பாட்டு, யாரோ. சோ இசைன்னு சொல்லும் போது ஏன் இவங்களுக்கு இசை மூவர் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன இவங்க வந்து இந்த இந்த இசை வடிவத்துக்குன்னு இயற்றிய பாடல்கள் இருக்கு. ஏன்னா ராகெல்லாமும் நிறைய அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் மாத்திருக்காங்க அது வேற விஷயம். சில ராமநாடக கீர்த்தனைகளுக்கெல்லாம் பட் ஜென்ரலா அவங்க கொடுத்துருந்தாங்க நிறைய வருது. அருணாச்சல கவிராயரோட பாட்டு நிறைய பேர் பாடுவாங்க. மாரிமுத்தியா பிள்ளை வந்து அவ்வளவா வந்து பாப்புலர் ஆகல, இப்பதான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஏன் தெரியல, இந்த ஏன் இந்த தமிழ் அது அதுக்கு வரலாம், அது எண்டுல வரலாம். அது இது ஏன் தமிழ் பாடல்கள் வந்து அவ்வளோ வந்து இந்த புழங்கும் இசையில அப்ப அவ்வளோ வரல அப்படின்றது அது ஒரு க்வெஸ்சன், அது அப்புறம் வரலாம். அது இதுல வந்து என்ன சொல்லணும்னா, இந்த மராட்டிய நாயக்க மன்னர்கள் அப்ப வந்து எல்லா விஷயங்களுக்கும் நடந்த மாதிரி தஞ்சாவூர் தான் இதுக்கு ஒரு மூல இடமா இருந்தது. இந்த கலைகள் வளர, கலைகள் போஷிக்கப்பட்ட, கலைஞர்கள் போஷிக்கப்பட்ட இடமா இருந்தது அங்க. அப்ப அந்த அந்த சமயத்துல வந்து தஞ்சையை ஆண்ட மராத்திய நாயக்க மன்னர்கள் நிறைய இசையை போஷித்தார்கள், நிறைய வளர்த்தார்கள். இன்ஃபேக்ட் அந்த சமயத்துல வந்து நிறைய அந்த பாடல் புத்தகங்கள் எழுதப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இந்த சரஸ்வதி மஹால்ல இருக்கு, இன்னும் இப்பயும் இருக்கு. நிறைய நம்மளுக்கு தெரியாத நிறைய கம்போசர்ஸ் வந்து அதை பத்தி, அதே மாதிரி பண் பத்தி, ராகத்தை பத்தி இருக்கிற நிறைய ஆய்வு நூல்கள் இதெல்லாம் வந்து சரஸ்வதி மஹால்ல இருக்கு. சோ அந்த சமயத்துல இப்ப நான் சில பேர் எல்லாம் சொல்லுவேன், நீங்க பாட்டு கேட்கறவங்க எல்லாம் கூட நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த சான்ஸே இல்லை. இல்லைன்னா அதாவது இப்ப இந்த 17-18 நூற்றாண்டுல இருந்த கம்போசர்ஸ் இவங்க மூணு பேரை தவிர, இந்த தமிழ் மூவரை தவிர, பஞ்சநதம் ராமபாரதி, முத்துக்கவிராயர், வாசுதேவ கவி இவங்கெல்லாம் தமிழ் பதங்களை இயற்றியவர்கள். அப்புறம் பாப விநாச முதலியார் இப்ப அவரோட பாட்டெல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்காங்க. கணம் கிருஷ்ணயர்னு ஒருத்தர் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் 18th century பாத்தீங்கன்னா அப்பதான் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் வந்து இந்த கிளாசிக்கல் மியூசிக் சொல்ற அந்த அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் போட்டா அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த வந்த சமயத்துல திருவாரூர் ராமசுவாமி பிள்ளைன்னு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு அவர் வந்து தியாகராஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்.
அப்புறம் ஆனையா கோபாலகிருஷ்ண பாரதி, யார் கேட்டிருக்காம இருக்க முடியுமா? கோபாலகிருஷ்ண சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகும், தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகும், தில்லை கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமாயே தரணிதனு சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமா அப்படின்ற வரி ரொம்ப எவ்வளவு நிறைய பாடல்கள், கோபாலகிருஷ்ண பாரதியோட பாடல்கள் நிறைய தமிழ் பாடல்கள். அதுக்கப்புறம் வடலூர் வள்ளல சொன்னேன் இல்லையா, வள்ளலார் பெருமான். அதே சமயத்துல தமிழ் தமிழ் அதாவது இப்படி ஒரு அதுலயும் இப்ப ரெண்டு விதமா கம்போசிஷன் சொல்லணும், தமிழை மையப்படுத்தி ஆனா அது பக்தி பக்தியோட இல்ல இத பாடப்பட்ட பாடல்கள், ஒரு தெய்வத்தின் மேல் அத்தனை எல்லை மீறிய காதல் கொண்டு தமிழில் பாடப்பட்ட பாடல்கள். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே ஐயன் கருணையை பாடுறாக ஆலாபனமுடனே பாடு முடிந்தால் அடவோடும் சக்தியோடும் ஆடு கண்ணை திறந்து பார் மனமே ஞான கண்ணை திறந்து பார் மனமே எந்த காலமும் தவம் செய்தாலர் சீத வேர்ட் எப்படி வருது பாருங்க. இது வந்து ஒரு கிருதி ஃபார்மேட்ல இதெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் அப்படி இது வந்து இதெல்லாம் நிறைய அவங்க சொல்லுவாங்க நாம சங்கீர்த்தனத்துக்கு பாடப்பட்டது கதா காலட்சேபத்துக்கு. எந்த காலமும் தவம் செய்தாலும் காணல் அரிதாகிய மாதவன் வெகு நேரமாக காத்திருக்கிறான் முந்தன் முன்னே. எல்லாருக்கும் ஃபேமஸ் தெரியும், அலைப்பாயுதே கண்ணன் மனம் மிக அலைப்பாயுதே. இப்படி நிறைய அவரது பாடிட்டே போலாம். தயேய சோதா முந்தன் ஆயர் குல துதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் இந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் இது அந்த சமயத்துல இன்னொரு இன்னொரு ரொம்ப பெரிய நிறைய விஷயங்களை பத்தி பாடல்கள் புனைந்தவர் வந்து முன்சீப்னு சொல்லுவாங்க, அவர் முன்சீப் வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து 19ஆம் நூற்றாண்டில் இருந்து மறைந்தவர். நிறைய பாட்டு வேதநாயகம் பிள்ளையோட பாட்டு. அப்புறம் மழவை சிதம்பரம் பாரதி பதங்கள்னு இருக்கு, அதாவது பாட்டு இருக்கு பதங்கள். பதங்கள்னா ஒரு என்ன சொல்லணும்னா சிங்கார ரசத்தை வெளிப்படுத்திய சிங்கார ரசம்னா காதலன் காதலி மாத்திரம் இல்ல, தன்னை நாயகியாக பாவித்தோ நாயகனாக பாவித்தோ ஒரு கடவுளை நாயகனாக பாவித்து பாடி பாடப்பட்டு நிறைய நிறைய பேர் நிறைய பாடல்கள் புனைந்தவர்கள் இருக்கிறார். இப்ப மழவை சிதம்பரம் பாரதி கண்மணிய சொல்லடி கமலதளன ரமணனிடத்தில் என் கண்மணியே சொல்லடி ஆறுதலை இருந்தும் ஆறுதலை எண்ணாமல் ஆறு தலை இருந்தும் ஆறுதலை எண்ணாமல் மேவும் மைய குழ்சிக்கு வாடும் துரைக்கு மேவும் மைய குழ் சிக்கி வாடும் துரைக்கு என் கண்மணிய சொல்ல. எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, தமிழ் தமிழும் இசையும் சேர்ந்து இதெல்லாம் அவங்க எல்லாம் அவர் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் பழைய இந்த 50+ 60+ வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் எஸ்ஜி கிட்ட பாவது இந்த எல்லாரையும் போல வேணும்னு அந்த மழவை சிதம்பரம் பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அது நிறைய. அதே மாதிரி திருவிளையாடற் புராணம் பெரிய புராணம் இதையெல்லாம் இசை வடிவமாக்கினாங்க வையச்சேரி ராமசுவாமி சிவன் அப்படின்னு. அவரும் இந்த
இந்த சமயத்துலதான் இருந்தார், இந்த 19ஆம் நூற்றாண்டு மத்தியில இருந்து இறுதி வரை. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அவரது, ஏ காலத்தீனோ உன்னை மறவாமல் இருக்க கிருபையே போதிவாய் ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டெல்லாம். கடை கண் வை தென்னை ஆளமா அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் நீலகண்ட சிவன், கன்று குரலை கேட்டு கன்று குரலை கேட்டு பசு போரே உள்ள துய களைந்த இந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அது, இந்த பாட்டு என்றைக்கு சிவ கிருபை அப்படின்னு நீலகண்ட சிவன் பாட்டு. இன்னும் ரொம்ப ஃபேமஸ், ஆனந்த நடமாடுவதில்லை ஆபலோத நிலானந்த நடமாடுவதில்லை ஆபலோத நிலாட்டி பணிபவர் ஜெயமில்லை. இந்த பாட்டு அதெல்லாம் லட்சுமண பிள்ளை. அப்புறம் லட்சுமண பிள்ளை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அவர் ரொம்ப நிறைய பாட்டு எதுக்கு, அவர் பாட்டு எல்லாம் அவ்வளவா பாடிட்டாலும் அவர் வந்து தமிழ் இந்த என்ன சொல்றது ஆர்கனைசேஷன், இந்த தமிழ் தமிழ் இசை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு தொகுத்து ஒன்னா கொண்டு வரதுக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. அது வந்துடலாம். இன்னும் டைம் பாத்துக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டைம் செக். இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா கிரிஷ்? இதே மாதிரி இந்த இசை வடிவங்கள், இப்ப நம்ம வந்து இந்த பதங்கள் சொன்னோம், பாடல்கள் கீர்த்தனைகள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது காவடி சிந்து, நிறைய பேர் நிறைய காவடி சிந்து, அதாவது சித்தர் காவடி சிந்து, நிறைய ட்ரெடிஷ்னல் காவடி சிந்து எல்லாம் இருக்கு. அதுல வந்து நிறைய இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர். நிறைய காவடி சிந்து பாட்டிருக்காரு, நிறைய கலெக்ட் பண்ணி அவங்கள அந்த புத்தகமா போட்டதால அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப இன்னும் இருக்கு. இது வந்து இசை மேடையில, அதாவது இந்த பாடுதுறையில இசை மேடையில, நாடகத்துறையில இதே மாதிரி இந்த இசைய இந்த தமிழ் இசை கலந்து அதை முதல்ல அறிமுகப்படுத்தி ரொம்ப பிரபலப்படுத்தியவர் சொல்லணும்னா நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள். அது அவரோட அதை பத்தி பேச ஆரம்பிச்சா அதுக்குன்னு ஒரு தனியா பண்ணணும். இந்த நாடகத்துறையில வந்து இசை நிறைய நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா எஸ்ஜி கிட்டப்பா, சுந்தராம்பாள், கே பி சுந்தராம்பாள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நிறைய பாடி. எஸ்ஜி கிட்டப்பா வந்து தெரியும், நிறைய கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இள வயதில் வந்து தவறிட்டார். அற்புதமான பாடல்கள், அற்புதமான ராக பாவத்துடன் கூடிய, ஆனா அந்த அந்த மாதிரி இந்த தமிழோட இசையோட பாடும்போது அது வந்து நிறைய பேர் இன்னும் சென்றடை பாட்டு, அந்த பாட்டு பாடும்போது அந்த பாட்டோட இந்த கலந்து அந்த தமிழ் வந்து அது அப்ப அப்ப ரொம்ப அவ்வளோ ரொம்ப சுலபமாக தன் மனசுக்கு இப்ப போயிடும். அதே மாதிரி இந்த பாடல் பாடுத்துறையில இன்னொரு இந்த கம்போசர் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கந்த கானாமுதம் அப்படின்னு ஒரு, இந்த நான் சொன்ன தாய் ராகங்கள் 72 தாய் ராகங்கள்ல எல்லாத்திலையும் இயற்றி ரொம்ப அழகா இயற்றினவர் கோட்டீஸ்வர ஐயர். கந்த கானாமுதம் எல்லா பாட்டும் முருகன் மேல, அதை தவிர அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அந்த இது வரட முகவ துணை வருவருள்வாய் இப்படின்னு இசையியல் இலக்கியம் அறி தமிழறிவேதுமின்றி கண்ணல் கண்டகான மூதன நூலை முணு கவி குஞ்சரதாசனார்
அப்படின்னு பாடுறாரு. அவர் தமிழ் அறிவு இல்லாம இப்படி எல்லாம் பாடினாரு. அவர் ரொம்ப ஹம்பிளா சொல்லிக்கிறார். அவ்வளவு அற்புதமான பாடல்கள். குமார என் ஜீவ தர உதர ஸ்ருங்கார குமார என் ஜீவ தர உதர ஸ்ருங்கார அப்படின்னு பாடியிருக்கார். எதையகதி எனக்கெதைய கதி அப்படி நிறைய நிறைய அவரோட பாடல்கள் ரொம்ப நிறைய பேர் பாடுறாங்க. இப்ப அவரும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய தமிழ் பாடல்கள் போஸ்ட் 50-60க்கு மேல நிறைய பாடலாயிட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் அதுக்கு வர்றேன். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரெண்டு பேர் அதாவது இந்த 20th செஞ்சுரியில ரெண்டு பேர் தமிழ் பாடல்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 கௌரவத்தையும் அந்தஸ்து கொடுத்தவங்க. ஒண்ணு தஞ்சை பொன்னையா பிள்ளை, இன்னொன்னு பாபநாசம் சிவன். அஃப்கோர்ஸ் பாபநாசம் சிவன் எம் கே தியாகராஜ பாகவதர் நடிச்ச படங்கள் எல்லா அவர் பாடல்கள் எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் தியாகராஜ பாகவதர் படங்கள் அத்தனைக்கும் பாடல் எழுதியவர் அவர் தான். அவர் தியாகராஜ பாகவதரே சொல்லுவாராம், அவர் இல்லாட்டா அந்த பாட்டு இல்லாட்டா என்ன உயிர் இல்லை அந்த பாடல்களுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பாட்டு மனோ கனியுனது கடை கண் பார் திருவடி துணைய மன்மதலீலையார் உண்டோ என்ன கேமா பரபுதம் மன்மத அப்படி பாட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ராஜன் மகாராஜன் திருவாற்றியூர் வாழும் திருவள தியாக ராஜன் மகாராஜன் திருவாற்றியூர் மேலும் திருவள தியாக ராஜன் இந்த மாதிரி பாட்டுலாம் அஃப்கோர்ஸ் ரொம்ப அதான் ரொம்ப பாமர மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே அப்படின்னு எவ்வளவு அழகா அது எல்லா இசை இதெல்லாம் இசை வடிவம் இசை தமிழ் சேர்ந்தது. இது எல்லாத்தையுமே தமிழ் இசையோட கீழேதான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. அது சினிமா பாடல் இது இந்த அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் தமிழ் இசை. அது வெவ்வேறு காலத்துல அந்த சமூக மாற்றங்களை கொண்டு அப்ப மனிதர்களின் இயல்புகள், மனிதர்களின் பாவனைகள், மனிதர்களின் ஆசைகள் நிராசைகள் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த தமிழையே இந்த இப்ப நம்ம வந்து அந்த தமிழையே பேசிட்டு இருக்கிறது சரியா? இந்த இசை இசை வடிவு இசையோட நேச்சர் மாறுறது, இசையோட சந்தங்கள் மாறுறது, இசையோட தாளங்கள் வேற வேற மாதிரி ஆறுது, இசையை ரசிக்கும் தன்மை மாறுகிறது. ஸோ அப்ப இருக்கும்போது அந்த மொழியும் மாறுவது இயல்பு. பிடிக்காம இருக்கலாம், அது வந்து சப்ஜெக்டிவ். அதான் இப்ப சில சமயம் அப்படின்னு வாங்க, அது அது என் நினைவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு மாதிரி இப்ப இருக்கிற தமிழோட பாதிப்பா இருக்கலாம். பட் அதுவும் தமிழ் இசை தான். அது வந்து நம்ம வந்து தனியா அதை தூக்கி போட்டுற முடியாது. அதே மாதிரி இப்ப தஞ்சை பொன்னையா பிள்ளை, பாபநாசம் சிவன், இன்னொருத்தர் என்ன ஹரிகேஷ் நல்லூர் முத்தையா பாகவதர், ரொம்ப என்னோட பரம பரம குரு அவர். நிறைய தமிழ் பாடல்கள் நிறைய அதெல்லாம் கதா காலக்ஷேபம் மூலமா அதெல்லாம் நிறைய அவர் எடுத்துன்னு போயிருக்கார். அவரோட தமிழ் பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். மனதிற்கிசை மனாளன் செதில் மனதிற்கிசை மணாளன் அப்படி
மாவூர் வளம் பெருக வந்த காளி அன்னைய ஆருக்கும் அடங்காத நீலி போலத்தாடு காளி. ரொம்ப அருமையான பாடல்கள் அவர். இதை தவிர அது ஹரிகேஷன் நல்லூர் முத்தியா பாகவதர் பத்தி இன்னொன்னு சொல்லணும். இசை பற்றி, சங்கீத கல்பத்ருமா அப்படின்னு ஒரு இசை நூல், பெரிய இசை நூல், ரொம்ப நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல் அது. அந்த நூலை இயற்றி ஃபர்ஸ்ட் முனைவர் பட்டம் பெற்றவர் அவர் தான் ஹரிகேஷன் நல்லூர் முத்தியா பாகவதர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்ச தெரியாத ரெண்டு பேர் இருக்காங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன், நிறைய கம்போசிட்டர்ஸ், தஞ்சை சித்திரக்கவி சிவா ராவ் அப்படின்னு. அவங்களதெல்லாம் ரொம்ப வெளியில இன்னும் வரல, வரணும். ஆனா நம்ம எல்லாருக்கும் இந்த தமிழ் பாடல்கள் மூலம் அது அப்படியே ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், முதல்ல தியாகராஜ பாகவதர் அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் அந்த பாடல்கள் இசையோட எடுத்து அத்தனை பேருக்கும், பாமர மக்கள் வரைக்கும் எடுத்துன்னு போனது ஒண்ணு, முதல்ல அவர். அப்புறம் தண்டபாணி தேசிகர், தண்டபாணி தேசிகரோட கான்ட்ரிபியூஷன் வந்து வெறும் அந்த அவர் அந்த இந்த பாடல்கள் பாடி பாடினது மட்டும் இல்ல, பட் தமிழ் இசையை வளர்க்க அவர் செய்த பல அரிய முயற்சிகள் தண்டபாணி தேசிகர். சோ நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம இருக்கிற சமயத்துல இருந்த இன்னொரு ஒன்னு ரெண்டு கம்போசர் சொன்னீங்கன்னா, பெரிய பெரியசாமி தூரன். கணநாதனே குணபோதனே, கணநாதனே குணபோதனே, கஜமாமுக அருள்வாயைய கணநாதனே. நிறைய பாட்டு, பெரியசாமி தூரன் பாட்டு நிறைய பேர் இப்ப பாடுறாங்க. மாயவரம் விஸ்வநாத சாஸ்திரி அவர்தும் ரொம்ப அருமையான பாடல்கள். அவர் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும், அவர் தேசிய கவின்னு சொல்லுவாங்க, நிறைய தேசிய பாடல்கள், அதாவது பாடல்கள் பிணைந்தாருன்னா. இதுல பாரதியார் பாரதிதாசனை ஏன் நான் வந்து இதுல பாரதியார் கொஞ்சம் அது வரேன், நான் பாரதியாருக்கு வரேன். ஏன்னா தேவர் நாட் கம்போசர்ஸ் ஃபார் சாங்ஸ், போயம்ஸ் பாட்டும் எழுதி அவர் டியூனும் பண்ணியிருக்கார். இப்ப பாரதியார்ல சில இந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அவர் தான் பண்ணாரா இல்ல அவர் குடும்பத்தார் யாராவது அப்புறம் பண்ணாங்களான்னு சரியா தெரியல, பட் எனக்கு சில பாடல்களுக்கு அவரே இசை புனைந்தார்னு இது இருக்கு, சரித்திரபூர்வமான ஆதாரங்கள். விஸ்வநாத சாஸ்திரி, மாயவரம் விஸ்வநாத சாஸ்திரி ரொம்ப அருமையான பாடல்கள். கார்த்திகேயனை கணார காணவே தனமிகு அருள் தீரு, கார்த்திகேயனை கணார காண வேண்டுமே, பரகம் தனியிலே பக்தர் கோவிடும் முன்னமே, துயர் தீர்க்கவே கையில் மூக்கமாய் வேலை தாங்கி நின்றவனே, துயர் தீர்க்கவே கையில் மூக்கமாய் வேலை தாங்கி நின்றவனே அப்படின்னு பாடியிருக்கார். அஞ்சேல் அஞ்சேல் கொஞ்சமும் அஞ்சேல் அஞ்சுவோர்க்க பயம் அளிக்கும் சரவணன் இருக்க, அஞ்சேல் அஞ்சேல் கொஞ்சமும் அஞ்சேல் அப்படின்னு ரொம்ப பெப்பியா பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அப்புறம் இப்ப இது தமிழுக்கு இயல் கிராமர் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தவங்க, கம்போஸ் பண்ணவங்க, அதே மாதிரி பாடினவங்க, பாடினவங்க நிறைய பேர் அதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த செஷனை. முதல்ல நான் சொன்ன பொன்னையா பிள்ளைன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பொன்னையா பிள்ளை நிறைய வர்ணங்கள் பதங்கள் தமிழ் இதெல்லாம் நிறைய ஏற்றியிருக்கிறார். அதே மாதிரி தன் இசை கச்சேரிகள் எல்லாரும் தமிழுக்கு தான் முதல், மற்ற பாடுவார் ஆனா தமிழ் தான் நிறைய. அதே மாதிரி இயல் இசை பற்றி இப்ப 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 நம்மளுக்கு இருக்கிற அந்த பேஸ் கிராமர் அத எல்லாத்தையும் தொகுத்து எழுதினவரும் முதல்ல அவர் தான், பொன்னையா பிள்ளை. அவர் வந்து இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பிரின்சிபலா இருந்திருக்கார், அவர் சங்கீத கலாநிதியும் கூட. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க காஞ்சிபுரம் தனக்கோடி சகோதரிகள் அப்படின்னு இருக்காங்க, நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட சில ரெக்கார்டு எல்லாம் இருக்கும், பழைய ரெக்கார்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தண்டபாணி தேசிகர், அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஃபேமஸ் மியூசிஷியன், இந்த கச்சேரிகளுக்கு எல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எப்படி பாடணும் அப்படின்னு கொடுத்த அரியக்குடி ராமானுஜயங்கார், நிறைய தமிழ் பாடல்கள்.
அதாவது ராமநாட்ட கவி இதுக்கு ஃபுல்லா நிறைய டியூன் பண்ணது அவர் தான். இப்ப நம்ம பாடுற வெர்ஷன்ஸ் எல்லாம் டியூன் பண்ணி திருப்பாவைக்கு முழுதுமாக இசையமைத்தவர் எடுத்து. அது தவிர அப்ப பாத்தீங்கன்னா அவர் நிறைய தமிழ் பாடல்கள் அவரோட நான் கச்சேரி இந்த இதுல ஒலிநாடால இருக்கிற நிறைய கச்சேரி கேட்டிருக்கேன். நிறைய தமிழ் பாடல்கள் பாடுவார். அட்லீஸ்ட் அவர் ஒரு ஒரு கச்சேரி அந்த பெரிய மூணு அவர் கச்சேரி இருந்ததுன்னா அதுல ஒரு நாலஞ்சு பாட்டாவது இருக்கும் தமிழ் பாடல்கள் பாடாம அவர். ஆனா அவரது அவரது ஒரே ஒண்ணு பண்ணுவார், அவர் எங்க பாடினாலும் முதல்ல அவர் குருவோட வர்ணம் பாடணும், அப்புறம் தியாகராஜரோட ஒரு பாட்டு பாடணும். என்ன, தியாகராஜரோட சிஷ்ய பரம்பரையில வர்றார் அரியக்குடி ராமஞ்சயங்கர். சோ அதனால அவர் தமிழ் சங்கம் ஆரம்பிச்ச போது அதான் அவர் வந்து கொஞ்சம் பாடல முதல்ல, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அவர் வந்து இல்ல இந்த ரெண்டு தவிர நான் எல்லாம் தமிழ்ல பாடுறேன், ஆனா இந்த ரெண்டு பாடிதான் தீருவேன் அப்புறம் அது ரிசால்வ் ஆச்சான் சொல்லுவாங்க. சோ இது இந்த பாடினவங்க எல்லாம் அப்ப 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 ஆனாலும் தமிழ் பாடல்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. 1940s அப்படி பாத்தீங்கன்னா 30s 40s தியாகராஜர் நிறைய இந்த ட்ரினிட்டி கிருதிகள் ஜாஸ்தி, கொஞ்சம் கொஞ்சம் கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு நாராயண தீர்த்தர் இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த ராஜா சார் இப்ப சார் ராஜா அண்ணாமலை செட்டியார் மற்றவங்க இப்ப டைகர் வரதாச்சாரியார் பொன்னையா பிள்ளை இவங்க எல்லாம் வந்து ஏன் ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் இசை மூமெண்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேராதரவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சதாசிவம் எம் எஸ் சுப்புலட்சுமி இவங்கெல்லாம் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப எல்லாரும் கோபமா இருந்தாங்களா அப்ப சுப்புலட்சுமி மேல, ஏன்னா எப்படி நீ வந்து இந்த இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு, எல்லாமே ட்ரினிட்டி இதை விட்டுட்டு எப்படி நம்ம தமிழ் பாடல்கள்லாம் பாட முடியும் அப்படின்னு. அவங்க புரியாத விஷயம் என்னன்னா அது ட்ரினிட்டிக்கு என்ன, அஃப்கோர்ஸ் ட்ரினிட்டிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அது வேற, அது தனி, அது ஒரு தனி டாபிக். ஆனா இந்த கச்சேரிக்கு ஏத்த நிறைய தமிழ் பாடல்களும் நிறைய பேர் ஏற்றி இருந்தாங்க அந்த அந்த சமயத்துல. சோ இவங்க வந்து அதெல்லாம் எடுத்து பாட ஆரம்பிச்சாங்க. அது அது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அத ஒவ்வொரு தடவை ஏதோ 10 பாடல்களா ஏதோ சின்ன 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 புக்லெட் தான் அப்ப இது பண்ணுவாங்களாம். இப்ப எல்லாம் இருக்கா இல்லட்டா யார்கிட்டயா கலெக்டர்ஸ் கிட்ட இருக்கலாம் அதெல்லாம். அதோட ஃபுல் இதெல்லாம் வெளிப்பாடுதான் தமிழ் இசை சங்கம். தமிழ் இசை சங்கம் நீங்க எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல, இப்ப கூட டிசம்பர் சீசன்ல வந்து கச்சேரியெல்லாம் நடக்கிறதாங்க. தமிழ் 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 சங்கம், தமிழ் இசை சங்கம் ராஜா அண்ணாமலை செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து டைகர் வரதாச்சாரியார் தலைமையில தான் முதல்ல அண்ணாமலை அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு இருக்கு, அதுவும் அவர் அண்ணாமலை செட்டியாரோட தான். அதுல டைகர் வரதாச்சாரியார் ஏற்பாடு செஞ்சு முதல் கச்சேரி அரியக்குடி ராமஞ்சயங்கர் தொடங்கி வச்சார். ஃபுல் தமிழ் கச்சேரி முடிச்சு வச்சது வந்து ஹரிகேஷ் நல்லூர் முத்தையா பாகவதர். அவரோட டாபிக் என்னன்னு பாருங்க, தமிழ் இசை தமிழ் இசை பாடல்களின் மகோன்னதம். அதான் மகோன்னதம். சோ அதுல இருந்து இந்த தமிழ் தமிழ் இசை இந்த தமிழ் இசை மூமெண்ட் வந்து ஒரு அது அது வந்து ஒரு முக்கிய இந்த இந்த இசை இந்த அரங்கு இசையில் ஒரு முக்கிய பகுதியாயிருக்கு. அது மட்டும் இல்ல அந்த அதனால மற்ற இடங்கள்லாம் அப்பானா அதுக்கு ரொம்ப அப்போசிஷன் இருந்தது. எப்பயுமே அந்த இருக்கும் நம்ம ட்ரெடிஷனலா நாங்க இப்படிதான் பாடிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி பாடலாம்னு, அது ஒரு எப்பயுமே அது ஒவ்வொரு ஒரு 20 ஒரு தடவை ஒரு ஏதாவது ஒரு மாதிரி கான்ஃபிளிக்ட் இருக்கும். அது கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுனாலதான் விஷயங்களும் அது திருத்தி அது இன்னும் மேல் மேல்படுறது. ஏன்னா தமிழ் தமிழையே இப்படி வளர்ந்ததுன்னா அது தன்னை தானே அது உயிர்ப்பித்து கொண்டே இருந்தது. நம்ம எல்லாம் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், இசையும் அப்படிதான், நம்மளோட கிளாசிக்கல் இசையும் அப்படிதான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அது பண்றோம் இவா கான்ட்ரிபியூஷன் எல்லாரும் அவங்க எல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாம் தண்ணி விட்டுறாங்க. ஆனா அது வளர்றது வந்து அந்த வளர்றதோட ஸ்ட்ரென்த் அந்த வளர்றதோட இந்த வளருதலோட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் அதுகிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் வந்து அதுக்கு வந்து அது துணை துணை நம்ம எல்லாம் ஒரு துணை நடிகர்கள் தான். அதுதான் அந்த இசை அந்த தமிழ் இதெல்லாம் அவ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது ஆர்கானிக்கா அது பாட்டுக்கு அது நம்ம நம்ம அது கூட இருந்திருந்தாலே போதும். சோ இது 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 வந்து இந்த தமிழ் தமிழ் இசை இயக்கம் வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் தமிழ் பாடல்கள் நிறைய நிறைய வந்து இப்ப பாடுறாங்க, நிறைய பேர் கம்போஸ் பண்றாங்க. டி பட்டம்மாள்னு ஒரு லேடி இருக்காங்க, தண்டபாணின்னு ஒருத்தர், நிறைய அவங்க அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்து அம்புஜம் கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல் பாட்டுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய பேர். குருவாயூரப்பன் ஸ்ரீ கிருஷ்ண குருவாயூர் அந்த மாதிரி பாட்டு. ஓடோடி வந்தேன் கண்ணா நான்
இது மாதிரி இல்ல. கருத்தியார் பாடல்கள் கவிதையா வந்ததுனால எல்லாத்துக்கும் அதே மாதிரி இசையமை ஒரு இசை வடிவம் கொடுத்து பாட முடியுமான்னு தெரியல. பட் அதையும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்கோர்ஸ் ஃபேமஸ் ஒன்ஸ் தெரியும், சின்னஞ்சிறு கிளியே, தீராத விளையாட்டு பிள்ளை, அதெல்லாம் சகவரமு தருவாய் ராம சதுர்மறை நாத சரோஜ பத சகவரமு தருவாய் இப்படி எல்லாம் இருக்கு. அவர் பாரதியார் ரொம்ப பியூட்டிஃபுல் பாட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய ஆனா இப்ப இசை மேடைகள்ல பாடுறாங்க பாரதியார். பாரதியாரோட கவிதைகள் சொல்ல பாரதிதாசன் கவிதைகள் ரொம்ப ஃபேமஸ் வந்து துன்பம் நேர்கையிலே. அதை தவிர நிறைய அவரோட கவிதைகள் எல்லாம் பாடல்களா இசை வடிவம் கொடுத்து பாடுறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதோடு நிறைவு பெற்றது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். கேள்விகள் கருத்துக்கள் சொல்ல விரும்புறவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். சார் வணக்கம். சார் வாசுதேவன் சார் வணக்கம். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர். நவா வணக்கம் சார், சொல்லுங்க. அந்த சிலப்பதிகாரம் பத்தி சொன்னீங்க, ஞாயிறு போற்றுதம் அழகா பாடுனீங்க. சிலப்பதிகாரத்தில் உள்ள அத்தனை பாடல்களையும் இந்த மாதிரி இசையோட பாட முடியுமா இல்ல சில பாடல்கள் தான் முடியுமா? இப்ப நான் வந்து அது முழுதுமாக படிக்கல, அதனால நான் வந்து அதை பத்தி கருத்து சொல்லக்கூடாது. நான் பார்த்த வரையில சிலது முடிந்தது, சிலது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. என்ன அதோட சந்தமே வேற, அந்த பாடல்கள் புனையும் போது இல்லையா. இப்ப ஒரு நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்றேன். அது இப்ப வந்து முருகா வா, ஓடி வா, ஆடி வா, பாடி வா அப்படின்னு எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள், நீ தான் அருள வேண்டும். இப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு இதுவே இல்ல, ஒரு அது அது ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், பட் அது ஒரு கவிதையில இசைக்குள்ள வர. சோ இது தூய தமிழ்ல நீங்க எடுக்கும் போது அந்த வார்த்தைகள் எப்படி விளருதுன்றது வந்து ரொம்ப நம்ம பிரிக்கவும் முடியாது. சில இடத்துலதான் சில இடத்துல இல்ல, பல இடங்கள்ல வந்து. சோ அதனால சிலப்பதிகார பாடல்கள் எல்ல நான் பார்த்ததுல சில பாடல்கள் என்னால உடனே அந்த ஒரு சந்தம் இப்படி போகும் அப்படின்னு வந்தது. சிலது அது என்னால முடியல. இப்ப வேற யாராவது பண்ணிருக்காங்களான்னு தெரியாது. இப்ப டாக்டர் எஸ் ராம்நாதன் வந்து அவர் வந்து ரொம்ப இந்த டீப் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவர் நிறையவே ஃபுல் சிலப்பதிகாரம் எடுத்து, ஆனா அவர் கூட சில பாடல்களை எடுத்துதான் இசையமைச்சிருக்காரு. சரி சார், இன்னொரு கேள்வி சார், திருவாசகத்தை பத்தி நீங்க குறிப்பிடவே இல்லையே. கண்டிப்பா நான் வந்து சொன்னீங்க திருவாசகம் குறிப்பிடவே இல்லையே. இல்ல இல்ல, அதுதான் நான் வந்து அது என்னோட இப்ப நான் பாக்கும்போது நான் யோசிச்சிருந்த போது எனக்கே தோணித்தது. என்ன நான் சைவ திருமுறைகள் சொல்லும் போது நான் அது தேவாரம் சொல்லும் போது நான் திருவாசகமும் டிஃபால்ட்டா நான் எடுத்துட்டேன். நானு கண்டிப்பா திருவாசக பாடல்களும். ஆனா இப்ப இது எல்லாமே இப்ப இந்த பிரபந்தம்னு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா. ஒண்ணு வந்து தேவாரம் திருவாசகம், அப்புறம் திருப்புகழ், அப்புறம் நாலாயிர திவ்ய பிரபந்தம். இது எல்லாமே பாடல்களின் ஏதாவது ஒரு நான் இப்ப பாடல்கள்னா ரெண்டு விதமா சொல்றேன். ஓகே, நம்ம அதாவது ஒரு ஒரு பாடலா இசையமைக்கலாம் நம்ம பாடுறதுக்கு, அப்புறம் ஒரு மேடையில பாடுறதுக்கு. இது ரெண்டும் ஒரு 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 வித்தியாசம் இருக்கு. ரெண்டு முறை இருக்கு. ராகங்கள் கற்ற பின் தான் ஒரு இசைக்கருவியை ஒருத்தனால வாசிக்க கற்க முடியுமா, இல்ல ராகங்களை கத்துக்காமலேயே இசைக்கருவியை இசைக்க முடியுமா? இல்ல இசைக்கருவிகள் நீங்க இசைக்கிறதே ராகத்தை தானே. ஓ, ராகம் தெரிஞ்ச ராகம் தெரியும் அது வந்து அது பேரலல், அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தங்க வந்து இசைக்கருவிகள் எடுக்கிறாங்க, இப்ப வயலின் எடுக்கிறாங்க இல்ல வீணை. வீணை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதுதானே வாசிப்பாங்க, எதையோ வாசிக்க மாட்டாங்களே. அது அதாவது நான் சொல்றது நம்ம கர்நாடக இசை கத்துக்கும் போது. இப்ப நீங்க வந்து ஜென்ரலா ஒரு இசைக்கருவி, நான் இப்ப வந்து நான் எடுத்து ஏதாவது ஒரு டியூன் வாசிக்கிறேன். சரி, இப்ப சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து நான் பாத்துருக்கேன், அதாவது அவங்களுக்கு இசையை பத்தி ஒன்னும் தெரியாது,
ஓகே, அது இந்த ஸ்வரமா இந்த ஸ்வரமா இந்த ராகமா, ஆனா அவங்க கையில வந்து அந்த குழல் பேசும். அவங்கள விட்டுலாம், ஏன்னா அவங்க எல்லாம் அந்த எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்கல்ல, விதிமுறைகளை தாண்டியவர்கள், அவர்களை விட்டுலாம். விதிமுறைக்குள்ள ராகம், ராகத்தோட தான் கத்துக்கிறோம் நம்ம. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். இசை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எங்களால, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சங்க தமிழ்ல இருந்து இன்றைய யாரோ மத்தவங்க யாரோ இதுல வச்சிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, மத்தவங்க யாரோ அன்மியூட்ல. சங்க சங்க பாடல்கள் இருந்து இசை பாடல்களை சொல்லி இன்றைய தமிழ் இசை சங்கம் வரைக்கும், தமிழ் இசை பாடல்கள் மேடையில அரங்க இசை வரைக்கும் நீங்க அருமையாக தொகுத்து சொன்னீங்க. இதுல நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல சிலப்பதிகாரத்தை பற்றி நீங்க சொன்னீங்க, அதுல இசையாக பாடக்கூடியது வந்து காணல் வரி பாடல். இந்த காணல் வரி பாடலை நீங்க குறிப்பிட்ட திரு தண்டபாணி தேசிகர் அவர்கள், தமிழகத்துல முதல் முதல்ல வானொலி நிலையம் வந்து திரு சென்னையிலும் திருச்சியிலையும் மட்டும்தான் இருந்தது. அந்த காலத்துல தண்டபாணி தேசிகர் அவர்கள் சென்னை திருச்சி வானொலி நிலையத்தில இருந்து இந்த காணல் வரி பாடலை பாடி தொடர்ந்து 13 மணி நேரம் ஒலிபரப்பிய ஒரு சாதனை இந்த ஆல் இண்டியா ரேடியோக்கு உண்டு. அப்ப அப்படி இசைகளை ரசிச்ச மக்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த தண்டபாணி தேசிகரையும் காணல் வரி பாடையும் சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது வந்து தேவாரம் பற்றி நீங்க சொன்னீங்க. தேவாரம் திவ்ய பிரபந்தம் ரெண்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு உங்களை மாதிரி ஒரு இசை பெரியவர் ஒருத்தரும் சொன்னது என்ன அப்படின்னா, தேவாரம் பிறக்கும் பொழுதே பண்ணோடு பாடப்பட்டது, பாடி இசை அமைக்கப்படவில்லை. திவ்ய பிரபந்தம் வந்து பாடப்பட்டது, பின்னர் அதற்கு வேண்டிய இசைகள் அமைக்கப்பட்டது. ஆமா, அதனால என்ன அப்படின்னா, வரி வாரம் என்ற தமிழ் சொற்களுக்கு பொருளே இனிய இசை பாடல் என்றே பொருள். காணல் வரி, காணல் என்றால் கடற்கரை சோலை, அங்க மாதவனும் கோவலனும் பாடிய பாடல் தான் காணல் வரி பாட்டு. காணல் வரி, காணல் வரி பாடல். அதனால அது வந்து வரி அப்படின்றாலே இசை பாடல். அதற்கு அடுத்தார் போனா வாரம் என்றாலும் இசை பாடல். தே வாரம் என்று சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தே பிளஸ் ஆரம் அப்படின்னு பிரிச்சு தெய்வத்துக்கு சுட்டிய பாமாலை அப்படின்னு சொல்றது ஒரு பொருள் உண்டு. ஆனா உண்மையில என்னன்னா, தே என்பதற்கு இனிமை, தெய்வம் என்ற ரெண்டு பொருளுமே உண்டு. தேவு என்று சொல்லுவோம், தேவு என்றாலே தெய்வம் என்று பொருள். தே வாரம், தெய்வத்தை பற்றிய இனிய இசை பாடல்கள். இந்த வாரம் என்பத அப்படியே தனி சொல்லாவே வச்சுக்கணும், தேவாரம். அதனாலதான் அதுக்கு வாரம் வரி என்பதே தமிழ்ல வந்து இசை பாடல்னு ஒண்ணு. அடுத்தாரு போல மிக அருமையா நிறைய சொன்னீங்க, மூத்த அதாவது ஆதி மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க தமிழ் இசையில, மாரிமுத்தா பிள்ளை, அருணாசலம், அவங்களெல்லாம் ரொம்ப அருமையா அவர்களை எடுத்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு செய்தியை, ஏன்னா இந்த தென்றல் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் ஒரு செய்தியை சொல்லிக்கிடலாமா என்று உங்களோட அனுமதியோட சொல்லிவிடுறேன். இந்த உங்களுடைய இன்விடேஷனை திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கும் பொழுது அதுல சில வார்த்தைகள் போட்டிருந்தாங்க, குரல், துத்தம், விளரி, அப்படின்னு சில வரிகள் இருந்த வார்த்தை இருந்தது. அது நீங்க நீங்களே சொல்லணும்னாலும் சொல்லிருங்க. அதாவது சரிகம பதனி, ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. குரல், துத்தம், சரிகம பதனி என்பது நீங்க வடமொழியில சஜ்ஜிமம், சஜ்ஜிமம், ரிஷபம், கந்தாரம், மத்தியமம், பஞ்சாரம், பஞ்சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனோடு இணையானதுதான் பஞ்சமம். இதற்கு இணையானதுதான் தமிழ்ல உள்ள அந்த துத்தம், கை கிளை. முதல்ல வந்து குரல், சஜ்ஜுமத்துக்கு இணையானது குரல். குரல், துத்தம், கை கிளை, விளரி, தாரம், உழை, கிளை என்ற வார்த்தைகள் சரி. உழை, 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 உழை என்ற சரியான வார்த்தைகள். உழை, இழி, உழை, இழி, 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 உழை. அந்த சரிகம பதினைந்தாக்கு இணையான அந்த தமிழ் சொற்கள். இத தமிழ் இசையின் மூத்த தெய்வம் என்று
கருதப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார் தான் முத முதல்ல இத இசைய பாடினது. அதனாலதான் அவருடைய பதிகத்துக்கு மூத்த திருப்பதிகம் என்று பெயர். அதுல இருந்து ஒரு சின்ன செய்தி சொல்கிறார். அதுல போடும் பொழுதே துத்தம் கைக்கிளை விளறி தாரம் உளையிலி ஓசை பண் கிழும பாடி, இது வாயால பாடக்கூடியது. அதற்கு பிறகு சச்சரி கொக்கரை தங்கையோடு தருணி தந்துவி தாளம் வீணை மத்தளம் துடிகை மத்தளம் கரடிகை வன்கை மெந்தோல் தமருகம் உடமுழா மொந்தை வாசித்து, இவ்வளவு வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகளை சேர்த்து என் அப்பன் நடனம் ஆடுவான் திருவாலங்காட்டுக்கு ஆடவாங்கத அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பணி நடம் திருவாலங்காடே என்று அவர் இந்த பதிகத்துல பாடுவார். இது மூத்த திருப்பதிகம் என்று சொல்லப்படும். இதுல ஒரு சுவையான செய்தி என்ன அப்படின்னா, நான் வழக்கமா இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் பூஜை வேலையில கரடி புகுந்த மாதிரி வந்துட்டேனா இசை பத்தி பேசக்கூடிய இடத்துல. இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, அதாவது விளையாட்டுக்கா சொல்றேன் என்னன்னா, இந்த கரடி புகுந்த மாதிரிங்கிறது எல்லாரும் சொல்லுவோம். இப்ப நாலு பேர் நம்ம வேற ஒரு விஷயத்தை பேசிக்கல, ஒருத்தன் தடப்படாத சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் சத்தம் போட்டு பேசிட்டு வந்தான்னா இல்லடா பூஜை வேலையில கரடி புகுந்த மாதிரி அவன் வந்து அந்த இடத்துல சேர்ந்துட்டான் அப்படின்னு நாம சொல்றது உண்டு. இது இந்த பாடலில் இருந்து பிறந்ததுதான். ஏனென்றால் கரடிகை என்பது ஒரு அருமையான தோல் வாத்தியம், நல்ல உசத்தி வாசிக்கக்கூடிய, நீங்க சொல்லுவீங்கள உச்சஸ்தாயில வாசிக்கக்கூடிய தோல் வாத்தியம். அது இந்த உரிமை மேல மாதிரி உரசி வாசிக்கக்கூடியது. அது கரடியை போன்ற சத்தத்தை எழுப்புவதால் அதுக்கு பேரு கரடிகைன்னு பேரு. அகபூஜை விசேட தீட்சை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசேட தீட்சை ஏத்த சிவபூஜையில எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, மானசீகமாக இந்த மந்திரத்தை சொல்றது மூணு முறை சொல்லுவோம்ல, வாய் விட்டு சொல்றது ஒண்ணு, லேசா நான் தனக்கு மட்டும் கேட்கறது சொல்றது ஒண்ணு, மனசுக்குள்ளேயே சொல்றது மானசமாக சொல்றது ஒண்ணு. இந்த மானசமாக செய்ய வேண்டிய விசேட தீட்சை பூஜையின் போது அது சிவ பூஜையாக இருந்தாலுமே அங்க கரடிகை வாசிக்க கூடாது. அது வந்து என்ன, அந்த மானசீக பூஜை படம். அதனால மானச விசேட தீட்சை செய்யும் பொழுது கரடிகை வந்தால் எப்படி இருக்கும், அதான் சிவ பூஜையில் கரடி நுழைந்த மாதிரி, இந்த கரடிகை என்பது போய் கரடி நுழைந்த மாதிரி என்ற ஒரு செய்தியா வந்துடுது. ஆக நீங்க சொன்ன மாதிரி இசையோடு தமிழ் அந்த காலத்துல இருந்தது. கடைசியா ஒரு செய்தியும் சொல்லிதான், பாரதியை பத்தி சொன்னீங்க. ஆமா, அவர் வந்து நிறைய பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி பண்ண அவரே அமைச்சு பாடியிருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான நீங்க பல பாடல்கள் எடுத்து சொல்லும் பொழுது இந்த காக்கைச்சிறுநிலையே நந்தலாலா, அது வந்து எதுகல காம்போதி ராகத்தில் உள்ள, அதுக்கு தமிழ்ல செவ்வழி பண் அப்படின்னு பேரு. நீங்க சொன்ன ஒவ்வொரு பண்ணுமே அந்த காலத்துல இருந்தது. இடையில இந்த போய் மீண்டும் தமிழிசை இப்ப வந்துகிட்டு இருக்க, அவ்வளவுதான். மேகராக குறிஞ்சி மழை பெய்வதற்காக அதிகாம்போதின்னு சொல்லுவோம், அது மேகராக குறிஞ்சி. அதே மாதிரி காலையில் பாடக்கூடியது பூபாலம், அது நீர்மை அப்படின்னு தமிழ்ல பேரு. ஆமா, இப்ப பாரதியார் என்ன செய்தார் அப்படின்னா, அதாவது புது கிராமம்னு ஒரு அக்ரஹாரம், அங்க உள்ள கண்ணன் கோயில்ல இருந்து கண்ணன் சிலை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்து கொண்டு வராங்க. அங்க எல்லாம் வேத பாராயணம் முழங்குறது இன்னைக்கும் இந்த கடையத்துல வழக்கம் இருக்கு. அந்த வேத பாராயணம் முழங்கி வரும் பொழுது வடமொழியில இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்போ இவர் நிப்பாட்டி, இந்த கூட்டத்துல எத்தனை பேருக்கு தெரியும், இதோ அதே இதை நான் பாடுறேன் சொல்லி கைத்தாளம் போட்டு காக்கை அந்த வீதியில ஆடி தாளம் போட்டு பாடி நடந்து வந்ததாக தங்கம் கிருஷ்ணமூர்த்தி, பாரதியினுடைய புதல்வி தங்கம் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய தாயார் செல்லம்மாள் பாரதி சொன்னதாக பாரதி நூற்றாண்டு விழாவில பேசினாங்க. அதனால இந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், இசை பற்றிய செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நல்லா ரொம்ப அருமையாக உங்களுடைய இந்த நிகழ்ச்சி, நல்ல இசை, அதுவும் நீங்க பாடல் அருணகிரிநாதருடைய பாடலாம் பாடும்போது ரொம்ப அருமையாக இந்த திருப்புகள் வந்து சொன்ன மாதிரி அதனுடைய சந்தம், நீங்க சொல்லீங்களா ரிதம், ரிதம் என்பதான சந்தம், அதாவது அவருடைய பாடல் ரொம்ப அருமையா இருந்து அழகா எடுத்து காமிச்சிங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இன்னும் நிறைய பாடல்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும் கேட்கணும்னு ஆவலோடவே நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல முறையில உங்களுடைய இசைப்பயணம் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்க சில ரொம்ப அரிய அரிய நிகழ்ச்சி அரிய சொல்ற அரிய நிகழ்ச்சிகள் அதை பத்தி சொன்னீங்க. நீங்க இப்ப தண்டபாணி தேசிகரை பத்தி சொல்லிருக்கீங்க, இப்ப நான் அதை எங்கேயாவது கேட்கணும்னு இப்ப எனக்கு இப்பயே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துருக்கு. ஆமா இல்ல, நீங்க அதுதான் ஒரு அது ஒரு ஒரு அது ஒரு சின்ன இது, நான் அதுல ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச இப்ப நண்பர் வந்து இத வானொலி நிலையத்துல இருக்காரு ஒரு இதுல, அவர் அது அவர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன்,
இல்ல அவருக்கு அதான் கேளுங்க அந்த அந்த சோக கதைய. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இது மாதிரி பழைய இது அதெல்லாம் எப்படி எங்க எப்படி கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு. அவர் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்ற ஷாக்கிங் அப்படி ஒரு நியூஸ் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா எல்லாம் ஸ்கூல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பீரியட்ல 90s அப்படிலாம் வந்து இவங்க ஸ்கூல் தட்டுப்பாடு வந்த போது இவங்க வந்து அந்த பழைய கச்சேரிகள் எல்லாம் எடுத்து அது மேலேயே வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன பண்றது பாக்கலாம் இருக்கல நம்மளுக்கு அதை கேட்கணும்னு இல்ல அதுதான் நம்மளுக்கு ஆனா கேட்கணும்னு அது இருந்ததுன்னா அது எங்கேயாவது வரும் அது அவ்வளவுதான் வந்துடும் வந்துடும் கட்டாயம் மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி அருமையான நிகழ்ச்சி இன்னொரு செய்தி இன்னைக்கு நம்மளோட எல்லாரும் வழக்கமான நண்பர்கள் இணைந்ததோட சேர்ந்து இன்னைக்கு சுஜாதா தேசிகன் அவர்களும் இணைந்திருக்கார் ஸோ சுஜாதாவோட ரொம்ப பழக்கப்பட்ட மனிதர் அவர் நம்மளோட இன்னொரு வாரத்துல அவர் நம்மளோட உரையாட இருக்கார் வணக்கம் அண்ட் வருக தேசிகன் அவர்களே வணக்கம் தேசிகன் சார் வணக்கம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றேன் அவங்களை பத்தி நல்லா இருந்தது நீங்க வந்து அந்த ஸ்ரீராம பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு அவர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணிருக்காரு அதையும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு இருக்கு என்கிட்ட இருக்கு அவரோட ரெக்கார்டிங் ஆக்சுவலா அவர் நாங்க அவரோட இடத்துக்கு போயிட்டு அத அவரை அவர்ல அவங்க அவங்க வீட்டுல இருந்தவங்க ஆமா அவங்க கிட்ட அந்த ரெக்கார்டிங் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது யூடியூப்ல எல்லாம் கூட இருக்கு யூடியூப்ல இருக்கு ஆமா 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 அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நீங்க சாரி நீங்க நீங்க சொல்லுங்க இல்ல எனக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது ரொம்ப இந்த அரியர் சேவை வந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க போய் டிவி இதுல போய் பாருங்க அது அவங்க சொல்ற விதம் வந்து அதை அப்படியே கடகடகடன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட மாட்டாங்க அது ஒரு அது ஒரு விதம் இருக்கு அதாவது ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போவாங்க அது பாக்குறது அது வந்து அப்படியே ஒரு மெடிடேஷன் மாதிரி நின்றுட்டு பாக்கணும் அப்பதான் அது நம்ம வெறுமை அது ஒரு இசை இந்த ராகம் இப்படி இருக்கா அப்படி எல்லாம் பார்த்தா அதோட என்ன சொல்றது அதோட ஒன்றி போக முடியாது ஸ்ரீரங்கத்துல நான் பாத்திருக்கேன் ஸ்ரீராம பாரதியை நான் மீட் பண்ணிருக்கேன் மீட் பண்ணிட்டு நான் அவர அப்படியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவரோட இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்காரு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அதே மாதிரி அவரோட குரு தான் வி சடகோபன் நினைக்கிறேன் அவர் சடகோபன் திடீர்னு காணாம போயிட்டார்ல ஒரு நாள் அவர் அவர் வீட்டை விட்டு போனார் அவ்வளவுதான் அவர் அதுக்கப்புறம் எங்க இருப்பாரு தெரியல அவரோட இசை அந்த நாடாக்கள் அந்த இசை இதெல்லாம் கூட அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு நாங்க அதெல்லாம் கூட போய் அவர்கிட்ட போய் அவங்க இன்னொரு ஆங்கிள் இருக்கு ஆக்சுவலா அவர் இன்னொரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி போட்டிருந்தாரு ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் அப்புறம் அந்த என்ன ராகத்துல பாடின எந்தெந்த மாதிரியான ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூட அவர் தனியா போட்டிருந்தார் இல்ல திவ்ய பிரபந்தம் இசைன்னே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பண்ணிருக்காங்க இப்ப அவர் ஸ்ரீராம பாரதி நம்ம இங்க இருக்கார் அவர் தெரியாதவங்களுக்கு ஸ்ரீராம பாரதி என்ன அவர் வந்து ஒரு இசை ஆன்மீக கலைஞர் அவர் வந்து இங்க குரோம்பேட்டை தாண்டி இந்த தாம்பரம் பக்கத்துல அவங்க வீடு இருக்கு அவர் அவர் வந்து நிறைய நான் அப்புறம் கிருஷ் அனுப்புறேன் நீங்க அது தென்றல்ல எல்லாருக்குள்ளயும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த இது எங்கிட்ட இருக்கு நிறைய நிறைய தொண்டு இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இசை இந்த திவ்ய பிரபந்த இசையே எடுத்து நிறைய இசை வல்லுநர்கள் இப்ப சங்கீத கலாநிதி வேதவல்லி அம்மா அப்புறம் சங்கீத கலாநிதி ஸ்ரீ டி என் சேஷகோபாலன் சார் அதுக்கு முந்தைய கொஞ்சம் ஓரளவுக்கு அரியக்குடி ராமானுஜயங்கார் அப்புறம் பால்காட் கே வி நாராயண சுவாமி இவங்கெல்லாம் வந்து நிறைய திவ்ய பிரபந்தத்தை அதுல இருந்து எது பாடலாக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து நிறைய ஒலிநாடாக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேற ஏதாவது கேள்விகள் இருக்க வாசு யாரும் வேற யாருக்கும் கருத்து இல்லைன்னா கேள்வி இல்ல சரி முடிச்சிடலாம் சரி இல்லைன்னா நம்ம தென்றலுக்காக நீங்க நேரம் செலவழிச்சு இப்போ எங்களுக்காக ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி வாசு நிறைய பல விஷயங்கள் கூடவே கல்யாணி மாமாவும் சேர்ந்து நிறைய பல விஷயங்கள் நமக்கு சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்கும்போது பல பேர்கிட்ட நம்ம கத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால ஐ மீன் தொடர்ந்து எல்லாரும்
இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இணைந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி பகிர்வுகள் தான் நமக்கு நாலேஜ். அதனால அண்ட் ஐ மீன் எல்லாருக்கும் கோஆபரேட் பண்ணதுக்கும் மியூட்ல இருந்ததுக்கு அண்ட் வீடியோ ஆஃப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இசை தடைபடாம போச்சு. நன்றி வாசு. கரெக்டா. அண்ட் எல்லாரும் வந்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. தென்றலுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. சரி. Thank you. Thank you. Thank you.